முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த 7ஆம் தேதி பதவியேற்ற போது மக்கள் நலன் சார்ந்த 5 முக்கிய அறிவிப்புகளில் கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதில் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் என்ற ஆணையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையெழுத்திட்டார். அதன்படி இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்த உத்தரவின்படி பொதுமக்கள் ஆவின் பாலர்கள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் நேரடியாக இன்று முதல் ஆவின் பால் லிட்டரு 1க்கு 3 ரூபாய் குறைத்து பெற்றுக் கொள்ளலாம். புதிய விலைப்பட்டியலின்படி சமன்படுத்தப்பட்ட பால் 1 லிட்டர் 43 ரூபாய்க்கு பதிலாக 40 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். இதேபோல் பால் அட்டை விலை குறைப்பு பட்டியலின்படி சமன்படுத்தப்பட்ட பால் 1 லிட்டர் 40 ரூபாய்க்கு பதிலாக 37 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆவின் பால் விலை குறைக்கப்படாமல் இருந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே விலை குறைப்பு கோப்பில் கையெழுத்திட்டு தங்களது மனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவர்ந்து விட்டதாக பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இப்போ வந்து விலை குறைச்சிருக்காங்க நம்மளுடைய ஸ்டாலின் அவங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் வந்து நிறைய செலவு தான் பண்ணி, மற்ற செலவு தான் இருக்குது எங்களுக்கு, இருந்தாலும் இது குறைச்சிருக்கிறது 3 ரூபா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் வாங்குவேன் நான். இப்போ 2 லிட்டருக்கு இப்போ வந்து 6 ரூபா குறையுது இப்போ எனக்கு. இது வரைக்கும் பால் ஏறிட்டே இருந்தது, இந்த வாரம் ஃபஸ்ட் டைம் வந்து பால் குறைஞ்சிருக்கு. ஜென்ரலாக இது வந்து ஒரு பேசிக் வந்து எல்லாருக்குமே இது வந்து இப்போ 1 ரூபா 2 ரூபா குறைக்கிறதுங்கிறதே வந்து அவங்க பட்ஜெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நல்ல விஷயம்தான்.